அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நல்லெண்ணெய் குளியல் பற்றி பார்க்க போகிறோம். வாரம் ஒரு முறையாவது நல்லெண்ணெயை தேய்த்து குளித்தால் மிகவும் நல்லது. நல்லெண்ணெய் தேய்த்து குளித்தல் நம் பாரம்பரிய முறையாகும். இது ஒரு வகையான ஆயுர்வேத முறையாகும். நல்லெண்ணெய் குளியல் எடுக்கும் பொழுது சிறிது பூண்டு, சிறிது மிளகு, சிறிது சுக்கு மற்றும் சிறிது சீரகத்தை சேர்த்து பொடி செய்து நல்லெண்ணெயில் போட்டு லேசாக சூடேற்றி அந்த எண்ணெயை உடல் முழுவதும் தேய்த்து வந்தால் கூடுதல் பலன் கிடைக்கும். காலை நேரத்தில் உச்சி முதல் பாதம் வரை எண்ணெய் தேய்த்து இளம் சூரிய ஒளியில் 10 நிமிடங்கள் நிற்க வேண்டும். இப்படி இளம் சூரிய ஒளியில் நின்றால் எலும்புகள் வலுபெறும், உடல் வலுபெறும். உடலில் தேய்த்த 15 நிமிடம் முதல் 30 நிமிடத்திற்குள் குளித்துவிட வேண்டும். முடிந்தவரை மாதம் ஒரு முறையாவது எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பழக்கத்தை வழக்கத்தில் கொண்டு வாருங்கள். இது நம் உடலை வலுப்படுத்தும் ஒரு முக்கியமான முறையாகும். சரி, இனி எண்ணெய் குளியலை எந்தெந்த நாட்களில் மேற்கொண்டால் நல்லது என்பதை பற்றியும் அதன் மருத்துவ பலன் பற்றியும், எண்ணெய் குளியல் மேற்கொள்ளும் நாட்களில் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் பார்ப்போம். புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் எண்ணெய் குளியலை மேற்கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் எண்ணெய் குளியல் எடுக்க வேண்டாம். நல்லெண்ணெய் குளியல் மேற்கொள்ளும் பொழுது வெந்நீரில்தான் குளிக்க வேண்டும். அதுதான் உடலுக்கு நல்லது. புதன் கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளித்தால் அறிவு விருத்தியாகும். சனிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளித்தால் ஆயுள் நீடிக்கும். எண்ணெய் தேய்த்து நீராடிய அன்று பகலுறக்கம் கூடாது, கடுமையான வெயிலில் சுற்றக்கூடாது, குளிர்ச்சியான பொருட்கள் சேர்க்கக்கூடாது. அது மட்டுமல்லாமல் எண்ணெய் தேய்த்து குளிப்பதனால் நம் உடலை சுற்றி ஒரு புகை வளையம் உருவாகும் என ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வளையம் இருப்பதனால் கோள்களிலிருந்து வரும் காந்த அலைகள் உடலுக்குள் நுழைய முடியாது. அசைவ உணவுகள், காரம் அதிகமுள்ள உணவுகள் மற்றும் எளிதில் செரிக்காத பண்டங்கள் சாப்பிடக்கூடாது. அன்றைய நாளில் உடல் உறவை தவிர்த்து கொள்ளுதல் மிகவும் நல்லது. எண்ணெய் தேய்த்து குளிப்பதனால் முடி வளர்ச்சி நன்றாக இருக்கும். முடி வலிமை வரும். கண் பார்வை திறன் அதிகரிக்கும். கண்களின் ஆரோக்கியம் மேம்படும். உடலில் உள்ள அதிகப்படியான சூடு வெளியேறி உடல் குளிர்ச்சி பெறும். உடலில் உள்ள நரம்புகள் புத்துணர்ச்சி பெறும். எலும்புகள் மற்றும் தசைகள் வலுபெறும். தோல் மற்றும் முகம் பொலிவு பெறும். தூக்கம் நன்றாக வரும். பொடுகு தொல்லை நீங்கும். வாதம், இடுப்பு வலி, மூட்டு வலி போன்ற பிரச்சினை உள்ளவர்கள் நல்லெண்ணெய் குளியல் எடுத்து கொண்டால் மிகவும் நல்லது. தோலில் ஏற்படும் அடைப்புகளை நீக்கும். வறண்ட தோள்கள் பொலிவு பெறும். வாரம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை நல்லெண்ணெய் குளியல் எடுத்து கொண்டால் மனமும் உடலும் புத்துணர்ச்சி பெறும். எலும்புகள் வலுபெறும். உடல் வலிமை பெறும். உடல் பொலிவு பெறும். நன்றி. இந்த தகவல் அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறோம். மேலும் அடுத்த நாளில் சந்திக்கிறோம். நன்றி. வணக்கம்.